ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான பாசிப்பயிறு சப்பாத்தியும் அதுக்கு ஆப்டான காம்பினேஷனாக குக்கும்பர் ரைத்தாவும் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஹிட் தி பெல் பட்டன். முதல்ல பாசிப்பயிறை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது வந்து ஓவர் நைட் ஊறினது, 8 மணி நேரம் நல்லா ஊறின பாசிப்பயிறு. இப்போது இதை தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இதை குக்கரில் சேர்த்தாச்சு. இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு நல்லா துருவிட்டு ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பச்சை மிளகாய் 4, ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகாய் வத்தல் பொடி 1.5 ஸ்பூன் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இந்த சப்பாத்திக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் கூட 1 ஸ்பூன் போல் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக ஊற்ற வேண்டாம், பாசிப்பயிறு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 4-5 விசில் வரைக்கும் நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வேகட்டும், நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இன்றைக்கி 3 கப்பில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. மேலே எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே நல்லா செட் ஆகட்டும். இப்போது இதோட சைட் டிஷ்ஷாக குக்கும்பர் ரைத்தா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த பாசிப்பயிறு சப்பாத்திக்கு இந்த குக்கும்பர் வச்சு ரைத்தா பண்ணோன்னா நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குது, நல்லா டைஜஷனுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுது. அதனால் இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வெள்ளரிக்காயில் தொளி எல்லாத்தையும் நீக்கியாச்சு. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். ரெண்டு குக்கும்பரையுமே கட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரே ஒரு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. ஒரு வெள்ளைப்பூடு சேர்த்தாலே போதுமானது தான். அதுக்கு அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காயும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து பல்ஸ் மோடில் லைட்டாக 1-2 தடவை மட்டும் பல்ஸ் மோடில் சுற்றிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு 1 கொத்தளமாக இருந்தால் நல்லாயிருக்கும். வெள்ளரிக்காய் பெரிய பெரிய பீஸாகவும் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காயிலிருந்தும் நம்மளுக்கு தண்ணி விடும், அதுக்கு கரெக்டாக வரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வெள்ளரிக்காவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இது மேலே கொத்தமல்லி இலையை தூவிடலாம். நம்ம சேனலில் பம்ப்கின் சப்பாத்தி, ராகி சப்பாத்தி, அப்புறமா லேயர்டு சப்பாத்தி அப்படின்னு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் கண்டிப்பாக பாருங்கள். இப்போது நம்ம பாசிப்பயிரை வேக வச்சுருந்தோம், அது விசில் எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். சூடாக இருக்கும் போதே நல்லா மசிச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா இது கூட மசிஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசித்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இது ஆறினதுக்கப்புறமா கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. இதை நம்ம இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிடலாம். எல்லாமே இந்த மாதிரி நம்ம பால்ஸாக செஞ்சு வச்சாச்சு. இப்போ சப்பாத்திக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி போட்டுடலாம். 2 மெத்தடில் இன்றைக்கி ஸ்டஃப் பண்ணிடுறேன்.
இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி பெருசாக போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் அதுக்கு நடுவில் பாசிப்பயிறு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சாச்சு. இந்த மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம கொழுக்கட்டைக்கெலாம் உள்ளே பூரண வைக்கிற மாதிரியும் உள்ளே வச்சுட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ இதை கல்லில் போட்டு எடுத்துடலாம். நடுவில் ஸ்டஃபிங்கும் இந்த மாதிரி நல்லா எலும்பி வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாக பாசிப்பயிறு சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு. மேலே எண்ணெய் அல்லனா நெய் தடவி இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.